Hello, my dear English learners. Welcome back to Christ's English practice. I am your English trainer, or Marijuana, sharing this video lesson with you. This video is video number one in part two of one vowel word phonic drill. சொற்களின் ஓசை பயிற்சி என்ற தலைப்பில் இரண்டாம் பாகத்தில் முதலாவது வீடியோவாகும் இது இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி டூ செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஹாவ் த வவல் என்ற உயிரிழத்தை கொண்டுள்ள இரண்டு செட்டுகள் சொற்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவானது முதல் வீடியோ பாகம் இரண்டில் முதல் வீடியோ இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த வவல் ஏ இதனுடைய ஓசை இதனுடைய ப்ரொனன்சியேஷன் இதனுடைய சவுண்ட் என்னவென்றால் ஆ இந்த ஆ என்ற ஓசை நம் தமிழ் மொழியில் உள்ளது இரண்டாவது உயிர் ஓசை அல்லது உயிர் எழுத்து ஃபர்ஸ்ட் அ என்று சொல்கிறோம் அதன் பிறகு ஆ என்ற அந்த நெடில் நீண்ட ஓசை ஆ ஓகே இப்போ அதில் செட் ஒன்னில் பார்க்கலாம் பார் நம்பர் ஒன் பி பார் தமிழ் மீனிங் நீண்ட தண்டு இன்னொரு அர்த்தம் தடுத்தல் பார் பண்ணுறதுன்னா அந்த போக்குவரத்தை தடுத்தல் தடை செய்தல் இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா மதுவான விடுதி மது சாராயம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த மதுவை அருந்தும் அந்த இடம் ஆக பாருக்கு மூன்று அர்த்தங்கள் உள்ளன நீண்ட தண்டு சார் இந்த நீண்ட தண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு திடலில் இந்த உயர தாண்டுதல் ஹை ஹைஜம்ப்புக்கு ரெண்டு ரெண்டு செங்குத்தான ரெண்டு கட்டைகள் அந்த கட்டைகளின் குறுக்கே கிராஸ் பார் நீண்ட தண்டு இருக்கும் இந்த மாதிரி அது மூஞ்சிலால் இருக்கலாம் அல்லது இரும்பு இது போன்ற உலோகங்களால் ஆன தண்டு பார் நீண்ட தண்டு தடுத்தல் மதுபான விடுதி நம்பர் டூ கார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை கார் நான்கு சக்கர வாகனம் அதை ட்ராவல் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அதை மகிழ் உந்து என்று தமிழில் சொல்லுவாங்க மகிழ் உந்து ஆனால் எல்லோருக்கும் இப்போ கார்ன்னு சொன்னாவே எல்லாருக்குமே அது புரியும் கார் ஓகே ஃபார் எஃப் ஏஆர் ஆர் ஃபார்னா தூரத்தில் ஒவ்வொரு சொல்லலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏவுக்கு அப்புறம் ஆர் இருக்கும் பாருங்கள் அதை ஆர் ஆர்ன்னு உச்சரிக்கணும் ஃபார்னா தூரத்தில் நம்ப ஃபோர் பாருங்க ஜார் ஜார்னா குடுவை அது கண்ணாடியால் கண்ணாடி கண்ணாடி மூ மூலப்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கலாம் உலோகத்தால் ஆக்கப்பட்டிருக்கலாம் மண்பாண்டத்தால் கூட ஆக்கப்பட்டிருக்கலாம் ஜார்னால் குடுவை நன் அது நன்றாக குடுவை என்பது வளைந்து அடிபாகம் அகன்று இருக்கும் மேல் அந்த வாய்பாகம் பாகம் குறுகலாக இருக்கும் அதுதான் ஜார் ஓகே ஃபைவ் மார் கெடுத்தல் அழித்தல்னு அர்த்தம் மார் பண்றது பார் பிஏஆர் பார் இந்த வேர்டை ஆன் பார் என்று ஒரு சிறிய சொற்றொடரில் அதாவது ஆன் பார்னா சமமாக இணையாக என்று சொல்வார்கள் உதாரணமாக ஒரு வகுப்பில் இரண்டு மாணவர்கள் ஒரே ஒரே மார்க் வாங்குறாங்கன்னா ரமேஷ் அண்ட் சுரேஷ் ஆர் ஆர் ஆன் பார் ரமேஷ் அண்ட் சுரேஷ் ஆர் ஆன் பார் எதில் இன் மேத்தமேட்டிக்ஸு கணித பாடத்தில் ரெண்டு பேரும் சமமாக இருக்காங்கன்னா அவர்கள் பெரும் மார்க்குகள் சமமாக இருக்கும் ஓகே நம்பர் செவன் பாருங்கள் டார் டிஏஆர் தார் கருப்பு நிற பிசு பிசுப்பு திரவம் இந்த தார் என்ற இந்த கருப்பு நிற பிசு 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 பிசுத்து கையில் ஒட்டும் அப்படி பசை போல ஒட்டக்கூடிய அந்த திரவத்தை சாலைகள் போட பயன்படுத்துகிறோம் சாலைகள் அதான் தார் ரோடு தமிழில் தாருங்கிறோம் ஆங்கிலத்தில் டார் நம்பர் எட்டு பாருங்க வார் வார்னா போர் யுத்தம் இப்போ வேர்ல்டில் நம்முடைய உலகத்தில் ரெண்டு இடங்களில் வார் நடந்துகிட்டு இருக்கு ஒன்று இஸ்ரேல் லெபனான் என்ற நாடுகளுக்கு இடையே இன்னொன்று யுக்ரைன் ரஷ்யா ஓகே சரி அது வார் நம்பர் நைன் பாருங்க சார் சார்னா கரி கரிக்கட்டை இன்னொரு அர்த்தம் எரித்தல் அதாவது விறகு இருக்குல்ல விறகு கட்டையா அதை அதை எரித்தால் என்ன ஆகும் அப்படி கரிக்கட்டை ஆகிடும் அதுதான் சார் ஓகே நம்பர் டென் ஸ்கார் எஸ் சி முன்னாடி வந்திருக்கு ஸ்கார் தழும்பு அதை கார்னு சொல்லிவிடக்கூடாது முன்னாடி அந்த எஸ்ஸை உச்சரிக்கணும் ஸ்யா ஸ்கார் தழும்பு நம்பர் லெவன் பாருங்க ஸ்டார் நட்சத்திரம் எஸ் எஸ் டி இருக்குது பாருங்கள் அப்போது ஸ்டார் என்று சொல்லணும் செட்டு டூ பாருங்க மேலே சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் பாருங்க கே சேர்க்கப்பட்டுள்ளது இப்போ பிஏஆர் என்று முதல்ல பார்த்தோம் பார்ன்னு அதாவது நீண்ட தண்டு தடுத்தல் அப்புறம் பார் என்பதற்கு மதுபான விடுதி இந்த அர்த்தங்கள் உண்டு இங்கே ஒரு கே மட்டும் சேர்த்துகிறோம் பாருங்கள் பார்க்கு என்றால் குறைத்தல் டாக்ஸ் இருக்குல்ல நாய்கள் நாய்கள் குறைக்கும் அந்த செயல்தான் பார்க்கு இன்னொரு அர்த்தம் மரப்பட்டை மரங்களில் இருக்கிற மேல் தோல் இருக்கு இல்லையா அதுதான் மரப்பட்டை சரி டார்க்கு டிஏஆர்கே டார்க்குனா இருட்டு இருண்ட இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லாத அந்த சூழ்நிலை தான் டார்க்கு நம்பர் த்ரீ பாருங்க ஹார்க்கு ஹெச்ஏஆர்கே ஆர்கே ஹார்க்குனா கவனி அது அந்த சத்தத்தை கவனி ஹார்க்கு உற்று கேள் என்று அர்த்தம் அடுத்தது லார்க் எல்ஏஆர்கே லார்க்குனா வானம்பாடி பறவை ஆகாயத்தில் ரொம்ப உயரத்தில் அப்படியே அது என்ன ஆகும் குதித்து குதிச்சு மேலும் கீழும் அப்படியே உல்லாசமாக பறக்கும் மகிழ்ச்சியாக அதுதான் லார்க் அதுக்கு இன்னொரு பேர் ஸ்கை லார்க்கு நம்பர் ஃபைவ் மார்க்கு எம்ஏஆர்க்கு அப்புறம் கே வந்திருக்கு மார்க்குனா குறியீடு இன்னொரு அர்த்தம் மதிப்பெண் எக்ஸாமில் மார்க் வாங்கிறது அது மதிப்பெண் நம்முடைய உடம்பில் மார்க் இருக்கும் மச்சம் அடையாளமாக மரு மச்சம் தழும்பு இது மார்க்கு ஓகே சிக்ஸு பார்க்கு பிஏஆர்கே பார்க்குன்னா பூங்கா பூங்கா என்பது மரம் செடி கொடிகள் அழகாக இருக்கும் பிறகு அங்கே பூக்கள் பூக்கும் செடிகள்லாம் இருக்கும் மக்கள் மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் அமர்ந்து ஓய்வாக அமர்வதற்கு அங்கே நீண்ட பெஞ்சர்லாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க ஓகே பார்க் ஏழு ஷார்க் ஷார்க் என்பது சுறா மீன் எஸ்ஹெச் வந்திருக்கு பாருங்கள் முன்னாடி அதை ஷு அதாவது வடமொழி வடமொழி எழுத்தாது நாக்க ம மடித்து சொல்லணும் ஷு ஷார்க்கு சுராமீன் கடைசியாக பாருங்கள் எட்டு ஸ்டார்க்கு எஸ்டி வந்திருக்கு பாருங்கள் எஸ்டி ஏஆர்கே ஸ்டார்க்குனா கசப்பான கசப்பானன்னா கசப்பாக ருசி உள்ள பொருளா இல்லை கசப்பான உண்மைகள் மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் உண்மைகள் பார்த்தாவே கஷ்டமாக இருக்கும் உதாரணம் பாவர்ட்டி பாவர்ட்டின்னா வறுமை சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்கல்ல அதுதான் ஸ்டார்க்கு கண்டிஷன்பாங்க பாவர்ட்டி இஸ் எ ஸ்டார்க் ரியாலிட்டி வறுமை என்பது ஒரு கசப்பான உண்மை ரியாலிட்டினா உண்மை அது மாதிரி நாம் கண்ணில் படும் பல கசப்பான மக்களுக்கான கஷ்டங்கள் ஸ்டார்க்கு சஃபரிங் கசப்பான துன்பம் இப்போ புரியுதுங்களா பாவர்டி சஃபரிங் வீடு இல்லாமல் இருக்காங்கல்ல ஹோம்லெஸ் கண்டிஷன் ஹோம்லெஸ் பீப்புள் ஹோம்லெஸ்னஸ் இஸ் எ ஸ்டார்க் ரியாலிட்டி வீடு இல்லாமல் ஒரு kasabana unmai unmai nilai okay my dear english learners that's it for this video thanks for watching the video wish you good luck with your english study goodbye and take care